12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம். முதலமைச்சருடன் ஆலோசித்து புதிய தேதி அறிவிக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். கர்நாடகத்தில் இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட விவகாரம். வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் வரை செயல்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள கர்நாடகாவில் அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரை. பெங்களூருவில் வீதி வீதியாக சென்று வேட்பாளர்கள் வாக்கு வேட்டை. அதிமுக ஆட்சிக் காலத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் 53 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றது அம்பலம். ஆவணங்களை திருத்தி தகுதியற்றவர்களுக்கு வீடு வழங்கியதாகவும் சிஏஜி அறிக்கையில் தகவல். தொழிலாளர் தினமான மே 1ஆம் தேதி கிராம சபை கூட்டங்களை நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு. கூட்டம் நடைபெறும் இடம் நேரத்தை முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். மல்யுத்த வீராங்கனைகளின் பாலியல் புகார் குறித்து டெல்லி போலீஸ் பதிலளிக்க நோட்டீஸ். வழக்கு விசாரணையை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஒன்பது மாவட்டங்களில் மேற்கூரையுடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். சென்னையில் மூதாட்டிகளை குறிவைத்து கொலை செய்து கொள்ளையடித்த நபர் கைது. கைதான கொள்ளையனிடமிருந்து 6 சவரன் தங்க நகைகள், 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். கேரளாவில் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் பினராயி விஜயனும் பங்கேற்பு. கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை ஒட்டி மே 5ஆம் தேதி மதுரையில் உள்ளூர் விடுமுறை. சித்திரை திருவிழாவிற்கு வெளி மாவட்டங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என ஆட்சியர் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் மீண்டும் 45,000 ரூபாயை தாண்டி வர்த்தகம். தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்த வேலை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிப்பு. 12 மணி நேர வேலைக்கான மசோதா நிறுத்தி வைக்கப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்ததால் முடிவு. பனிரண்டு மணி நேர வேலை மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு கமல்ஹாசன் வரவேற்பு. மசோதாவை நிரந்தரமாக ரத்து செய்யவும் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். பல்லட மற்றும் விராலிமலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் கோலாகலம். வாடிவாசலில் சீறி பாயும் காளைகளை அடக்கி தீரத்தை வெளிப்படுத்தும் காளையர்கள். சார்த்தம் யாத்திரைக்காக கேதர்நாத் கோவில் திறப்பு. பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதால் யாத்திரை வரும் பக்தர்கள் பாதுகாப்புக்கு நடவடிக்கை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பு. ரோஹித் சர்மா தலைமையில் 17 வீரர்களின் பட்டியலை வெளியிட்டது இந்திய கிரிக்கெட் வாரியம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.